ரோஸ் ஒயின் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், கிரேப் 20 கிலோ, 2 கிலோ சர்க்கரை, ஈஸ்ட், ப்ரூவிங் ஈஸ்ட் 5 கிராம், ஸோ 5 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் ஒன்று ஒன்றும் 4 கிலோ இருக்கும் அப்ராக்ஸ். ஸோ கிரேப் வாங்கும்போது, திராட்சை வாங்கும்போது காம்பு எல்லாம் பச்சை கலரில் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. கருப்பாகவோ இல்லை காஞ்சி போய் இருந்தாலும் வாங்காதீங்க. ஸோ அது ரொம்ப நாளான பழமாக இருக்கும். மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இந்த மாதிரி கிரேப் வாங்கிடுங்க. ஸோ தண்ணி விட்டு நல்லா அலசி க்ளீன் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுமோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணுவீங்க. உப்பு, சில பேர் உப்பு போட்டு க்ளீன் பண்ணுவாங்க, மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ எது பண்ணாலும் கடைசியாக ஒரு தடவை வெறும் தண்ணியில் க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு வந்து இந்த 20 கிலோவுக்கு இந்த மாதிரி 2 அன்னை கூட ஃபுல்லாக வந்துச்சு. ஸோ இதில் ஒரு அன்னை கூடையில் இருக்க மாதிரி தான் காட்ட முடிஞ்சுது. ஸோ திராட்சையோட ஸ்டெம் அந்த காம்பெல்லாம் சுத்தமாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் க்ரஷ் பண்ணுற பாத்திரம், அதாவது நசுக்கிற பாத்திரம் வந்து கண்டிப்பாக அலுமினிய பாத்திரமாக இருக்கக்கூடாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் தான் பண்ணணும். அல்லது பிளாஸ்டிக்கில் தான் பண்ணணும். காப்பர், பிராஸ், அலுமினியம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. பிளாஸ்டிக் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மட்டும்தான் பண்ணணும். ஸோ இதை நசுக்கிட்டு இந்த பழத்தில் உள்ள தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். தோலோடு போட்டிங்கன்னா அது வந்து ரெட் வைன் செய்கிற மாதிரி ஆகிடும். நம்ம பண்ண போகிறது இந்த வீடியோவில் ரோஸ் வைன், அதாவது கொஞ்சமாக கலர்ஸை இன்வால்வ் ஆகிற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே கொஞ்சம் தான் கலர் வரும். ஸோ இது கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஜூஸை வந்து ஃபெர்மெண்டர், அதாவது நீங்கள் வைக்க போகிற கேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ப்ரைமரி ஃபெர்மெண்டர், அதாவது ப்ரைமரி ஃபெர்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. இது 2 வாட்டி பண்ணுவோம் ஃபில்டரிங். அதில் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து, முத பண்ணுறது வந்து ப்ரைமரின்னு சொல்லுவோம், 2வது பண்ணுறது செகண்டரின்னு சொல்லுவோம். ஸோ ஜூஸ், தோல், ஸ்டெம் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பழத்தில் ஜூஸை மட்டும் தனியாக பிரிச்சுட்டு இனிஷியல் கிராவிட்டி செக் பண்ணுறதுக்காக இந்த ஜூஸ் மட்டும் எடுக்கணும். ஸோ இனிஷியல் கிராவிட்டி செக் பண்ணேன், அதில் என்ன வந்திருக்குன்னா 1.070 வந்திருக்கு. ஸோ இதை வந்து 9% ஏபிவி வந்திருக்கு. ஏபிவிங்கிறது ஆல்கஹால் பை வால்யூம். 1 லிட்டர் உங்களுக்கு வைன் கிடச்சதுன்னா அதில் 9% வரைக்கும் ஆல்கஹால் இருக்கும். பட் இது வந்து எங்களுக்கு போதாதுங்கிறதுக்காக, ஏன்னா என்னோட ஈஸ்ட் 15% வரை ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அடிஷ்னலாக 2 கிலோ
சுகரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சர்க்கரையை வந்து மிக்சியில் போட்டு தூளை அரைச்சிட்டோம். டைரெக்டாக சர்க்கரையை போட்டோம்னா என்ன ஆகும்னா கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் அரைச்சிட்டோம். அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபனல் யூஸ் பண்ணி கொட்டி உள்ளே ஃபில் பண்ணுறேங்க. இதில் இவரும் நானும் தான் இந்த வைன் பண்ணுறோம். ஸோ ஃபைனல் அவுட்புட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம், பாதி பாதி ஷேர் பண்ணிக்கலான்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18-19 லிட்டர்ஸ் ஜூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த சுகர் வந்து பவுடர் சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா குளிக்குதுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபெர்மெண்டரில் கிட்டத்தட்ட கால்வாசி பாகம் வந்து காலியாக விடணும், ஆனால் நான் ஃபுல்லாக டைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து சுகர் கொட்டினதுக்கப்புறம், சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 1.110, அதாவது இதில் வந்து 14.6% வரைக்கும் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ எங்களோட டார்கெட்டு ஆல்கஹால் ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டோம். அதாவது சுகர் ஆட் பண்ணது கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம், அது நாங்கள் கேல்குலேட் பண்ணி தான் பண்ணோம். அதெல்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுங்கிறது வர வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ப்ரூவிங் ஈஸ்ட்டு 5 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரூவிங் ஈஸ்ட் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டம்னு ஒரு ஆன்லைன் ஷாப் இருக்குது, அதிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ஸோ கடைசியாக பப்ளரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பப்ளருங்கிறது ஏர்லாக்காக. உங்கள்கிட்ட பப்ளர் இல்லைன்னா பப்ளர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். ஸோ இது ரெடிமேடாக ஆன்லைன் ஸ்டோரில் கிடச்சிது எனக்கு. ஸோ அதை நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ நல்லா இந்த ஈஸ்ட்டு கலங்குற மாதிரி நல்லா குளிக்கிருங்க. இப்போ இந்த பப்ளரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. இந்த கீழே இருக்க யூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அது வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி. ஸோ இவ்வளோ போதும். ஸோ உள்ளே டெவலப் ஆகிற அந்த CO2 வந்து இந்த தண்ணி வழியாக வெளியேறிடும். வெளியே இருக்க காற்று இந்த தண்ணி வழியாக உள்ளே போக முடியாது, ஏன்னா அந்த ஃபெர்மெண்டருக்குள்ளே க்ரியேட் ஆகிற கேஸ் வந்து ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அட்மாஸ்ஃபியர் ப்ரெஷரை விட. ஸோ அதனால் உள்ளே இருக்க காற்று மட்டும் வெளியே போகும், வெளியே இருக்க காற்று உள்ளே போகாது. ஸோ இது Day 2, ப்ரைமரி ஃபெர்மெண்டேஷனில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பபுள்ஸ் நல்லா வருது. ஸோ என்ன ஆச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக இருந்துச்சு ஃபெர்மெண்டர், இப்போ பார்த்தீங்கன்னா பாதி ஜூஸ் தான் இருக்குது, பேலன்ஸில் இன்னொரு ஃபெர்மெண்டரில் நான் போட்டு வச்சுருக்கேன். என்ன ஆச்சுன்னா அந்த ஃபஸ்ட் டேவே என்ன ஆச்சு, ஒரு ஃபோர் ஹவர்ஸில் வந்து அந்த பல்பெல்லாம் ரொம்ப மேலே வந்துருச்சு, மேலே வந்து பபுளரையே வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு வெளியில் ஃபுல்லாக தண்ணியாக வந்துருச்சு. அதனால் என்ன பண்ண மாற்றிட்டேன். ஆக்சுவலாக ஃபெர்மெண்டரில் எப்போதுமே வந்து 5ல் 1 மடங்கு காலியாக விடணும்.
நான் அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக இருந்ததுனால எனக்கு அந்த ஃபஸ்ட் டேவே பிரச்சனை இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஜூஸை வந்துட்டு இன்னொரு ஃபெர்மெண்டருக்கு மாற்றிட்டேன். இது டே 3, ஃபெர்மெண்டேஷன் நல்லா போயிட்டுருக்கு. டே 4, இன்னும் ஃபெர்மெண்டேஷன் நல்லா போயிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பல்போட டென்சிட்டி இன்னும் அப்படியே குறைஞ்சிட்டே வந்தது. முதல்ல பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி இருந்துச்சு, இப்போ அப்படியே கம்மியாயிட்டு மேலே வந்துருச்சு. ஸோ அப்படி என்ன அர்த்தம்னா அந்த பல்பில் உள்ள ஜூஸ் வந்து இதில் கீழே இறங்கிட்டு மேலே இருக்க அந்த ஃபைபர்ஸ் மட்டும் மேலே டெபாசிட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட இன்னும் குறைஞ்சிட்டே வரும். இந்த ஃபெர்மெண்டேஷன் முடிகிறது வந்து 5-10 நாளுக்குள்ளே முடியும். அது நம்ம யூஸ் பண்ணுற ஈஸ்ட்டை பொறுத்து இருக்குது, டெம்பரேச்சர் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு இன்னும் 5வது நாளும் போயிட்டு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பல்ப் இன்னும் கொஞ்சம் மேலே மேலே வந்துருச்சு, ஜூஸ் எல்லாம் கீழே வந்துருச்சு, இன்னும் ஜூஸ் கீழே நல்லா வந்திருக்கு. டே 6, இந்த சின்ன ஃபெர்மெண்டரில் கொஞ்சம் ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் முடியல, ஒரு 80% இப்போ ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்சிருச்சு. பட் இந்த பெரிய ஃபெர்மெண்டேஷனில் கொஞ்சம் நல்லாவே இன்னும் நல்லாவே போயிட்டுருக்கு. டே 7, 7வது நாள், இதில் இன்னும் ஃபெர்மெண்டேஷன் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் நொதிச்சுட்டு தான் இருக்குது. முன்னாடி இருந்த க்ளவுடியை விட இப்போ கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக கிளியராக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த டெபாசிட் இருக்கும், ஃபைன் டெபாசிட்லாம் கீழே போயிருக்கும், சாலிட்ஸ் எல்லாம் மேலே இருக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட்டு ஃபெர்மெண்டேஷன் நிற்கிற மாதிரி இருக்குது. இது இன்னும் ஒரு நாளில் ஃபெர்மெண்டேஷன் நின்றுடும். ஸோ ஆல்மோஸ்ட் இது ஃபெர்மெண்டேஷன் பெரிய ஃபெர்மெண்டரில் முடிஞ்சிருக்கு. பட் இன்னும் இது 2 டேஸ் ஆச்சு ஆகும். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், பிஃபோராகவே 9வது நாளே வந்து நான் ஃபெர்மெண்டேஷனை இது பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படி அர்த்தம் என்னென்னா கொஞ்சம் ஸ்வீட்டு இன்னும் ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆகலை, ஆல்கஹாலாக மாறலை. ஸோ கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு இப்போ பண்ணதில் ஒரு 5-10% கிட்ட சுகர் இருக்கும். அதாவது 100% எடுத்துக்கணும் அந்த 2 kg. அதில் ஒரு 5-10% வந்து இன்னும் வந்து ஃபெர்மெண்டேஷன் முடியல. ஸோ அது செகண்டரி ஃபெர்மெண்டேஷனில் ஆயிக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபில்டர் பண்ணிவிட்டு செகண்டரி ஃபெர்மெண்டேஷனுக்கு வேறு ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப க்ளவுடியாக இருந்தது, இப்போ நல்லா இதுவாயிருக்கு. ஸோ என்ன இந்த பெரிய இதுலேயே பார்க்குறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து மறுபடியும் வேறு ஒரு கண்டெய்னருக்கு நான் மாற்றிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்ஸ் 17-18 லிட்டர் இருக்கும். ஸோ இந்த மெயின் ஃபெர்மெண்டரில் பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி ஃபெர்மெண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற அந்த டெபாசிட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ அது க்ரஷ் பண்ணாலே இன்னும் ஒரு 1.5 லிட்டர் கிடைக்கும். பட் நான் அந்த மாதிரி பண்ணல, அந்த மாதிரி பண்ணால் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்துடும், கிளியர் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். அதனால் அதை நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த இதை வந்து செகண்ட் ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சுட்டேன். இது டே 15,
ஒன்பதாவது நாள்லேருந்து இப்போ பதினஞ்சாவது நாள் ஆறு நாள் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது. அதில் வந்து ஒரு மாதிரி க்ளவுடியாக இருந்துச்சு ப்ரைமரி ஃபெர்மெண்டேஷன் ஃபில்டரில். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, கலரும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ இந்த ப்ரைமரி ஃபெர்மெண்டேஷன் செகண்டரி ஃபெர்மெண்டேஷனை நான் முடிச்சுறேன். செகண்டரி ஃபெர்மெண்டேஷனை இதிலேருந்து என்ன பண்ணியிருக்கேன், வேறு ஒரு கண்டெய்னர் மறுபடியும் மாற்றுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து மாற்றும்போது நீங்கள் பாட்டில் சாட்சியெல்லாம் எடுக்கக்கூடாது, ஒரு டியூப் யூஸ் பண்ணி தான் இன்னொருத்துக்கு மாற்றணும். ஏன்னா இதுக்கு கீழேயும் வந்து அந்த டெபாசிட்ஸ் டெட் ஈஸ்ட் எல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதில் டெட் ஈஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது க்ளவுடியாகவும் இருக்கும். இது நம்ம ஷேக் பண்ணியெல்லாம் எடுத்தோன்னா நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப தெளிவாக இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் டென்சிட்டி செக் பண்ணுறதுக்கு இது செகண்ட் ரெக்கமெண்டேஷன் முடித்தது, முடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணி ஸோ இதை செக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபைனல் கிராவிட்டி வந்து 1.010 வந்திருக்கு. அப்படின்னா இன்னும் சுகர் லெவல் கொஞ்சமாக இதில் இருக்குது. ஸோ சுகர் லெவல் அப்படி இருக்குன்னா அது வந்து டேபிள் வைன்னு சொல்லுவாங்க. ஆல்கஹால் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மேலே அந்த இனிஷியல் கிராவிட்டி ஃபைனல் கிராவிட்டி அதை மைனஸ் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ எடுத்து மல்டிப்ளைடு பை 131.25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 13% வருது. ஸோ ஆல்கஹால் பை வால்யூம் வந்து 13%. ஸோ நம்ம யூஸ் பண்ண ஈஸ்டோட ஃபெர்மெண்டேஷன் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுற தன்மை வந்து பார்த்திங்கன்னா 15%, 14-15% இருக்கும். பட் நான் வந்து 13% தான் எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா நான் போட்ட சுகர் வந்து கொஞ்சம் அதில் ரிமைன் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா என்னோடய வைன் வந்து கொஞ்சமாக லைட்டாக இனிக்கும். அது கரெக்டான இனிப்பு தன்மை அது. ஸோ இப்போ அந்த மெயின் பாட்டிலேருந்து நாங்கள் ரெண்டு பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், பாதி பாதி எடுத்துக்கிட்டோம். அதில் எனக்கு கிடைச்சது வந்து கிட்டத்தட்ட 8 லிட்டர் கிடச்சிருக்கு, 7-8 லிட்டர் கிடச்சிருக்கு. இது நம்ம பாட்டிலிங் அன்னைக்கே பண்ணிடணும். ஸோ நான் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 15-24 நாள் வரை வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராகும். ஸோ இப்போ என்ன பண்ணிடுறேன், பாட்டிலிங் பண்ணுறேன். ஸோ பாட்டிலிங் வந்து கண்டிப்பாக உடனே பண்ணியாகணும். 20-25 நாள் கண்டிப்பாக பண்ணிடணும். அப்படி இல்லை நான் பெரிய பாட்டிலில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன்னு வச்சுருந்தீங்கன்னா பெரிய குவான்டிட்டிக்கு லார்ஜ் குவான்டிட்டிக்கு என்ன ஆகுன்னா அடிக்கடி திறக்கிறதுனால ஆக்சிடைஸ் ஆகி வினிகராக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணும், எப்போவுமே வந்து ஒயின் ரெடி ஆயிடுச்சுன்னா பாட்டிலிங் கண்டிப்பாக பண்ணிடணும். பாட்டிலிங்கிறது உங்களுக்கு தேவையான பாட்டிலில் பெர்மனெண்ட்டாக வச்சுக்கணும். அப்புறம் வந்து ஒயினை நீங்கள் குடிக்கும்போது ரிமைன் ஒரு பாட்டிலில் கொஞ்சோண்டு குடிச்சிட்டு மறுபடியும் எடுத்து வைக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வச்சுக்கக்கூடாது. அப்படி வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து வினிகரம் மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பாட்டிலிங் பண்ணியாச்சு, நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இது வந்து ரோஸ் ஒயின், ரெட் ஒயின் கிடையாது. பாருங்கள் எவ்வளோ நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும் இதில். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும். இப்போ வந்து டேஸ்டிங் டைமு. ஸோ நான் இதை நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து எல்லா டேஸ்ட்டுமே இருக்குது இதில். ஆல்கஹால் கசக்கும் இதில், கிரேப்புங்கிறதுனால புளிக்கும். ஸோ நான் போட்ட சர்க்கரை கொஞ்சம் ரிமைனாக இருக்கிறதுனால இனிக்கும். இந்த தோலில் திராட்சையோட தோலில் தூர்ப்பு தன்மை இருக்குது, அதுவும் இதில் கொஞ்சம் ரிமைனாக இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.